குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ அந்த வகையில வந்துட்டு யூனிட் ஃபோரினுடைய தியரி சம்பந்தப்பட்ட பகுதி வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேப்பருக்குள்ள வந்துட்டு போறதுக்கு முதல் யூனிட் ஃபோர்ல வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் செக்ஷன், அதாவது யூனிட் ஃபோரினுடைய கடைசி செக்ஷன் வந்துட்டு இன்னும் முடிக்க இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு கையோட வந்துட்டு பேப்பருக்குள்ள வந்துட்டு போக பார்ப்போம். ஸோ அந்த வகையில வந்துட்டு நாங்கள் எதோட நிக்கிறோம் லாஸ்டா, இனப்பெருக்கம் தொடர்பான பகுதி ஃபுல்லாவே கதைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பைட்டாவினுடைய வாழ்க்கை மட்டம் ஃபுல்லாவே வந்துட்டு கம்ப்ளீட் நினைக்கணும், ஃபுல்லாவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓ, அது ஒரு சின்ன துண்டு வந்துட்டு இருக்குது. இந்த பழங்கள் என்ற அந்த பகுதி மட்டும் பார்க்க இல்லை, மிச்சம் எல்லாமே வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தொடர்ச்சியாக வந்துட்டு இன்றைக்கு அந்த சின்ன பகுதியையுமே வந்துட்டு பார்ப்போம். ஸோ பழங்கள் தொடர்பாக வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கதைச்சிருக்கிறோம் என்னது, இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் பழங்கள் வந்துட்டு யாரு மைக்கெழுமை பண்ணுவீங்க, மைக்கெழுமை பண்ணுவீங்க, மைக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. கிளாஸ் எங்க கிளாஸ்ல இருங்க, நீ வேற 1 மினிட் ரிமூவ் ரிமூவ் பண்ணி போட்டு தான் போகணும். ஓகே, சோ அந்த வகையில வந்துட்டு பழங்கள் தொடர்பாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, கருக்கட்டல் தொடர்பான பகுதி வந்து நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல கதைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சோ பழங்கள் தொடர்பான பகுதியை பொறுத்த வரைக்கும் வித்துக்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இருக்குது, அதாவது ஜிம்னோஸ்பெர்முக்கும் வந்துட்டு இருக்குது, அங்கியோஸ்பெர்முக்கும் வந்துட்டு இருக்குது. ரெண்டு பேருமே வந்துட்டு வித்துக்களை உருவாக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஜிம்னோஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜிம்னோஸ்பெர்ம்களால வந்துட்டு வித்துக்கள் உருவாக்கப்பட்டாலும் அவை வந்துட்டு பழங்களால வந்துட்டு மூடப்பட்டிருக்காது. நாங்க கருக்கட்டல் கதைக்கு கூட வந்துட்டு கதைச்சிட்டு இருந்தோம். சூலகந்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கருக்கட்டலுக்கு பிறகு வந்துட்டு பழமாக வந்துட்டு மாற்றமடையும் என்று சொல்லி கதைச்சிருந்தோம். இப்படி வித்துக்கள் பழங்களால சூழப்பட்டு சூழப்படுகின்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் அங்கியோஸ்பெர்ம்கள்ல மட்டும்தான் வந்துட்டு நடைபெறக்கூடியதாக வந்துட்டு காணப்படும். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னா, பாருங்க, வித்துக்கள் பரம்பல் அடைய உதவுகின்ற காரணிகள் தொடர்பாக வந்துட்டு போட்டிருக்காங்க. சில நேரங்கள்ல வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கேட்கலாம், வித்துக்கள் வந்துட்டு என்னென்ன வழிகளால வந்துட்டு பரம்பல் அடையும்னு சொல்லி. சோ ஒரு வித்து வந்துட்டு உச்சி அடைகின்ற போதும் பரம்பல் அடைகின்ற காரணியாக காற்று இருக்கு. சில வித்துக்களை பார்த்தோம் மட்டும் சொல்லி சொன்னா, இலகுவாக பறக்கக்கூடிய வழியில பறந்து செல்லக்கூடிய அமைப்புடைய வித்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா காற்றுகளை பயன்படுத்தி வந்துட்டு பரம்பல் அடையக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. சிலாக்களை பொறுத்த வரைக்கும் நீர்ல மிதக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற ஆக்கள் வந்துட்டு பார்த்தோம்னா நீர் மூலமாக வந்துட்டு பரம்பல் அடையக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. பெரும்பாலான வித்துக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வித்துக்கள் பரம்பல் அடைகின்ற முறையாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா விலங்குகளை தான் இருக்கணும். இப்ப நாங்க ஒரு மாம்பழத்தை வந்துட்டு சாப்பிடுவோம், ஏன்னா ஒரு மாம்பழத்தை சாப்பிடுறோம், மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்துட்டு கடிச்சிட்டு ஒரு இடத்துல போடுறோம், சாப்பிட்டு ஒரு இடத்துல போடுறோம், அது வந்துட்டு என்ன செய்யப்படுது, முளைக்குது. சோ பின்ன இதுவுமே வந்துட்டு என்னது, ஒரு வித்து பரவல் முறையா இருக்கும். ஒரு வௌவால் வந்துட்டு பழத்தை சாப்பிட்டு ஒரு இடத்துல போடக்குள்ள அது முளைச்சி மரமாக வந்துட்டு பருகுது. சோ இதுவுமே வித்து பரவல் முறை. சோ பெரும்பாலான வித்து பரம்பலை நாங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்படிதான் வந்துட்டு நடக்குது. அது விலங்குகள் மூலமா தான் நடைபெறுதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, என்னதான் இப்படி வித்து பரம்பல் அடைஞ்சாலும் ஒரு சாதகமான சூழல் நிலைமை இருக்கும் போதுதான் அந்த பழத்துக்குள்ள வந்துட்டு காணப்படுகின்ற வித்து முளைத்து நாற்றாக வந்துட்டு மாற்றம் அடையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ கண்டிப்பாக அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்கப்பட வேண்டும், அப்பதான் வந்துட்டு அது நாற்றாக வந்துட்டு மாறும்னு கதைச்சிருந்தோம். நாங்க ஏற்கனவே இன்னும் ஒரு விஷயம் கதைச்சிட்டோம், வித்து முளைத்தலுக்கு அவசியமான காரணிகளை கொடுத்தும் வித்து முளைத்தலுக்கு அவசியமான காரணிகளை கொடுத்தும் வித்துக்கள் வந்துட்டு முளைக்காம இருக்கிற நிலைமைக்கு நாங்க சொல்ல போற பேர், ஓகே, வித்து முளைத்தலுக்குரிய காரணிகளை வந்துட்டு வழங்கியும் வித்து முளைக்காம இருக்கிறதுக்கு சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம், வித்துக்களினுடைய உறங்கு நிலை என்று சொல்லி சொல்லுவோம், வித்துக்களினுடைய உறங்கு நிலை என்று சொல்லி சொல்லுவோம். சோ அந்த டெபினிஷன் ஒருக்கா மார்க் பண்ணுங்க, அதாவது வித்து முதிர்வின் ஒரு படியில முளைய விருத்தி இயற்கையாக நிரோதிக்கப்படுவதனால் பழங்களுக்குள்ள வந்துட்டு வித்து முளைப்பது தடுக்கப்படுதல் வித்தினுடைய உறங்கு நிலை எனப்படும். அதாவது
ஒரு வித்து வந்துட்டு முதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துட்டு தேவை. சோ பின்ன ஒரு பழத்துக்குள்ள வந்துட்டு எடுக்கிற நேரம் வந்துட்டு பாதம் என்று சொல்லிச்சுன்னா வித்துகள் வந்துட்டு முளைக்காது பெரும்பாலும். ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த முதிர்ச்சியை வந்துட்டு பெற்று கொண்டிருக்காது. சோ அதால வந்துட்டு பழத்துக்குள்ள இருக்கிற நேரம் பெரும்பாலுமே வந்துட்டு முளைக்காது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துட்டு தேவைப்படும். இப்படியான நிலையில வித்து முளைத்தல் தவிர்க்கப்படுற அந்த ஆற்றலுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் என்னது உறங்கு காலம் என்று சொல்லி சொல்லுவோம். சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன போட்டிருக்கிறாங்க. சோ இப்படி வித்து முளைத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வித்து முளைத்தல் அதாவது உறங்கு நிலையை வந்துட்டு ஏற்படுத்துறதுக்காக ஒரு தாவரத்துல ஒரு வித்துல வந்துட்டு உறங்கு நிலை இருக்கிறதால என்ன நன்மை என்று சொல்லி சொன்னா அந்த முளையம் வந்து நல்லா முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு தாவரத்தை உருவாக்கக்கூடிய முளையமாக வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஆரோக்கியமான தாவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆக்களாக வந்துட்டு இருக்கும் உறங்கு நிலை கிழங்கியாடு. சிம்பிள உறங்கு நிலைன்றது அந்த முளையத்தினுடைய பூரணமான முதிர்ச்சிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு. சரி நீங்க சொல்லுங்க. அப்ப சட்டில போடுங்க வா, மைக் ஓன் பண்ண வேணாம், சட்டில போடுங்க. இப்படி வித்துக்கள் உறங்கு நிலையை ஏற்படுத்துறதுக்காக என்னென்ன இசை பாகங்களை வந்துட்டு வச்சிருக்குது. வித்துக்கள்ல வந்துட்டு உறங்கு நிலை ஏற்படுத்தப்படுறதுக்காக வந்துட்டு என்னென்ன முறைகள் வந்துட்டு இருக்குது, என்னென்ன இசை வாக்கங்களை வந்துட்டு கொண்டிருக்கு. இப்ப சிலாக்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தடித்த வித்துறை வந்துட்டு காணப்படும். என்ன தடித்த வித்துறை வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் சிலாக்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா. சிலாக்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வித்துறை தடிப்பா இருக்கிறது. மெழுகு தன்மையான வித்துறை சிலாக்கள்ல வந்துட்டு இருக்கும். சோ வேற அது சிலாக்கள்ல வந்துட்டு அவையில என்னது ஒரு சஜ்ஜலி மாதிரியான பதார்த்தம் வந்துட்டு சூழ்ந்து காணப்படுது. அப்படி நிறைய பகுதிகள் வந்துட்டு இருக்குது. சோ நம்மளுக்கு வந்துட்டு நிரோதிகள், அதான் நிரோதிகள் என்று போட்டிருக்காங்க. தடித்த வலிமையான வித்துறைகள் காணப்படுறது, நீரை உட்புக விடாத வித்துறை காணப்படுது. சோ இது எல்லாமே வந்துட்டு இதுக்குரிய உறங்கு நிலைக்குரிய பொதுவான காரணங்கள். ரெண்டையும் மார்க் பண்ணுங்களா, சில நேரங்கள்ல நம்மளோட பயன்பெற்று கேட்கற வாய்ப்புகள் குறைவு. டேர்ம் எக்ஸாம்ல போடலாம் வித்துக்கள் உறங்கு நிலை என்ன என்னன்னு கேட்கலாம். அந்த வரைவிலக்கணத்தை மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி வித்துக்களினுடைய உறங்கு நிலைக்குரிய பிரதானமான காரணங்கள் வந்துட்டு வித்தினுடைய உறங்கு நிலைக்குரிய பிரதானமான காரணங்கள் வந்துட்டு என்ன அதையுமே வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வித்துக்கள் கட்டாயமாக முளைக்கணும் என்று சொல்லி சொன்னா அதனுடைய உறங்கு நிலை கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். வித்துக்களினுடைய உறங்கு நிலை கலைக்கப்பட்டாதான் வந்துட்டு அந்த வித்துக்கள் வந்துட்டு முளைக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஓகே, உறங்கு நிலை கலைக்கப்பட்டாதான் வந்துட்டு வித்துக்கள் வந்துட்டு முளைக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இப்படி வித்துக்களினுடைய உறங்கு நிலை கலைக்கப்பட்டாலும் அது முளைக்கிறதுக்கு இன்னும் சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒரு உறுதியான முளையம் உறங்கு நிலை கலைக்கப்பட்ட ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வித்து வந்துட்டு இருக்குது. சோ ஒரு வித்து முளைக்கணும் வேண்டாம், இந்த உறங்கு நிலை கலைதல்ன்றதை தாண்டி வேற என்னென்ன காரணிகள் வந்துட்டு வழங்கப்பட வேண்டும். சரியில்ல போடுங்க பாபு. இது தொடர்பாக நாங்க யூனிட் 10லையும் திரும்ப ஒருக்கா கதை. ஓகே, அங்க அலங்கார தாவரங்களினுடைய வித்து முளைத்தல் நண்டு இருக்குது. ஆர்க்கிட், அதே மாதிரி பூக்கும் தாவரங்கள், சில அலங்கார தாவரங்கள், அதுகள்லையும் வித்து முளைத்தலுக்கு என்ன நிபந்தனைன்னு கதை இருக்கும். சோ ஒரு வித்து முளைத்தலுக்கு என்னென்ன காரணிகள் அவசியம், என்னென்ன நிபந்தனைகள் பூரணப்படுத்தப்பட்டா வித்து முளைத்தல் நடைபெறும். நீங்க கிரேட் 10 11ல படிச்சிருப்பீங்க. என்னென்ன காரணிகள் வந்துட்டு வழங்கப்பட வேண்டும் ஒரு வித்து முளைத்தல் நடைபெறுறது. சோ கண்டிப்பாக வந்துட்டு நீர் அல்லது ஈரடிப்பு வந்துட்டு கட்டாயம் அவசியம். வேற மிக மிக முக்கியம் ஆக்சிஜன், என்ன வளி, ஆக்சிஜன் வந்துட்டு அவசியமானதா இருக்கும், நீரடிப்பு அவசியமானதா இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சர் வந்துட்டு அவசியமானதாக வந்துட்டு இருக்க போகுது. சோ பாருங்க நம்மளுக்கு நீர், ஆக்சிஜன், தகுந்த வெப்பநிலை மூன்று மந்திரம் கொடுத்திருக்கிறாங்க. அதோட கண்டிப்பாக உறங்கு நிலை கலைக்கப்பட்டதாக வந்துட்டு இருக்க வேண்டும். சோ இதையும் வந்துட்டு உங்கள்ட்ட வந்துட்டு கேட்பாங்க. சரி அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வித்து முளைத்தல் என்ன என்ன, இந்த டெபினிஷனையும் பார்த்து வச்சுக்கொடுங்க. சில நேரங்கள்ல கேட்பாங்க இந்த வித்து முளைத்தலை பொறுத்த வரைக்கும் வித்து முளைத்தல்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்படி கேட்பாங்க, வித்து முளைத்தல் என்றா என்னன்னு சொல்லியும் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி வித்து முளைத்தலினுடைய படிநிலைகள் வந்துட்டு என்னென்னு கேட்பாங்க. வித்து முளைத்தலினுடைய
படிநிலைகள் வந்துட்டு என்னென்னு கேட்பாங்க. சோ ரெண்டுமே வந்துட்டு இதுக்கு பாருங்க, ஒரு வித்து முளைத்தல் நடக்க கூட வந்துட்டு பார்த்தா இது ஒரு வித்து இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, சோ முதற்கட்டமாக வந்துட்டு பார்த்தோம்னா இதுக்குள்ள வந்துட்டு நீர் வந்துட்டு அகத்து உறிஞ்சப்படும். இதுல காணப்படுற துவாரத்துக்கு கூடாக வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னோம், துவாரத்துக்கு கூடாக வந்துட்டு நீர் அகத்து உறிஞ்சப்படும். இந்த நீர் அகத்துறிஞ்சப்படுறது தான் வந்துட்டு முதலாவது ஸ்டெப்பாக வந்துட்டு எடுக்கப்படும். சோ நீர் அகத்துறிஞ்சப்பட்ட உடனே அங்க இருக்கிற நொதியங்கள் வந்துட்டு உயிர் பார்க்கப்படும். சோ விஷேடமாக வந்துட்டு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, அமேலேஸ் மாதிரியான நொதியங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொன்னா உயிர் பார்க்கம் செய்யும். நார்மலா வந்துட்டு மாப்பொருளா தானே தாவரங்கள்ல சேமிக்கப்பட்டிருக்கும், மாப்பொருளா தானே சேமிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த அமைலேஸ் வந்துட்டு என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொன்னா, அந்த மாப்பொருளை அதனுடைய பகுதி நிலை விளைவான் மோல்டோஸ் ஆக மாற்று. நான் ஏற்கனவே மோல்டோஸ் கதைக்கு கூட சொல்லி தந்திருக்கிறேன், முளைக்கும் வித்துக்கள்ல பிரதானமாக காணப்படுறது மோல்டோஸ். ஓகே, முளைக்கும் தானியங்கள் முளைக்கும் வித்துக்கள்ல வந்துட்டு காணப்படுறது மோல்டோஸ் என்று சொல்லி கதைச்சிருக்கிறேன். பின்னர் இரண்டாவது ஸ்டெப் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நொதியங்களினுடைய உயிர்ப்பாக்கம், இந்த அமிலேஸ் மாதிரியான நொதியங்களினுடைய உயிர்ப்பாக்கம் இரண்டாவது ஸ்டெப். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா மூன்றாவது பகுதியாக போட்டிருக்கிறாங்க. சோ இப்படியான ஆக்கள் வந்துட்டு இந்த நொதியங்கள் உயிர்ப்பாக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த மாப்பொருள் எல்லாமே உடைக்கப்பட்டு மோல்டோஸாக வந்துட்டு மாற்றப்படும். சோ உணவு மூலங்களினுடைய இப்படி மாற்றப்பட்டு நம்மளுக்கு தெரியும் மாப்பொருள் தண்ணியில கரையா, மோல்டோஸ் தண்ணியில வந்துட்டு கரையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும், அசையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும்னு சொன்னோம். சோ அந்த வகையில வந்துட்டு உணவு மூலங்களினுடைய அசையும் மாற்றம். கிளியரா ஞாபகம் வச்சுக்கொடுங்க, ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு ஒரு வித்து முளை தர்ற ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி உள்ளுக்குள்ள போகுது, தண்ணி வித்துக்குள்ள வந்துட்டு போன உடனே நுண் துவாரத்துக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற அமைலேஸ் வந்து ஆக்டிவ் ஆகும், நொதியங்கள் உயிர்ப்பாக்கப்படும். இதால வந்துட்டு கரையாத நிலையில காணப்பட்ட பல்சக்ரைட், அதாவது மாப்பொருள் வந்துட்டு மோல்டோஸ் ஆக வந்துட்டு மாற்றப்படும். அதன் உணவு மூலங்களினுடைய அசை மாற்றல், மோல்டோஸ் வந்து நீர்ல வந்து கரைந்து அசையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இந்த குணம் தான் மூணு தான் பிரதான ஸ்டெப்பா இருக்க போது. இதை தொடர்ந்து முளையத்துல வந்துட்டு வளர்ச்சி ஏற்படும். நம்ம தெரியும் ஒரு வித்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா வித்தக விளையமும் முளையமும் இருக்கும். சோ அந்த முளையத்துல வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு ஓகே ஒரு வித்துல வந்துட்டு பார்த்தோம்னா மேல் நோக்கி வந்து நாங்க போறதுன்னு சொல்ல போற பேர் வந்து முளை தண்டு என்று சொல்லி, வித்தினுடைய ஆரம்பத்துல மேல உருவாக்கப்படுற அமைப்பு மேலொரு அமைப்பு உருவாக்கப்படும், கீழொரு அமைப்பு வந்துட்டு உருவாக்கப்படும். அந்த மேல உருவாக்கப்படுகிற அமைப்புக்கு நாங்க சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டுன்னா முளை தண்டு என்று சொல்லிச்சாங்க. அதே மாதிரி வந்து கீழே உருவாக்கப்படுறதுக்கு முளை வேர் என்று சொல்லிச்சாங்க, கீழே உருவாக்கப்படுறதுக்கு வந்துட்டு முளை வேர் என்று சொல்லி சொல்லுவோம், மேல உருவாக்கப்படுறதுக்கு வந்துட்டு முளை தண்டு என்று சொல்லி சொல்லுவோம். சோ இப்படியாக முளை தண்டு முளை வேர் என்று சொல்லி ரெண்டு பகுதிகள் உருவாக்கப்படும். இந்த முளை தண்டு தான் வந்துட்டு தொடர்ச்சியாக அங்குர தொகுதியை உருவாக்குறதாக வந்துட்டு இருக்கும் ஒரு தாவரத்துல, தாவரத்தினுடைய தண்டாக இருக்கலாம், தாவரத்தினுடைய வேராக இருக்கலாம். சோ அப்படியானதுகளை வந்துட்டு உருவாக்குற வேலையில வந்துட்டு ஈடுபடும். முளை வேர் வந்துட்டு வேர் தொகுதியை வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அதன் போட்டிருக்காங்க விரைவான வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வித்துறையின் ஊடாக முளை வேர் நீட்டப்படுதல் வெற்று முளைத்தலே நம்ப. சோ ஒரு பெரிய டெபினிஷன் மே பி சான்சஸ் நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரக்சர்களும் நார்மலா லிஸ்ட் அவுட் பண்ற மாதிரி பண்லைன் எழுதுற மாதிரி வராது. ஓகே, சோ இப்படியான சில ஸ்ட்ரக்சர்களும் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுக்குள்ள ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று வித்து முளைத்தலன்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறோம், நீராக துணிஞ்சல், நொதியங்கள உயிர்ப்பாக்கம், உணவு மூலங்களினுடைய அசை மாற்றம் இந்த என்பவற்றை தொடர்ந்து முளையத்துல விரைவான வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வித்துறையினூடாக முளைவேர் வந்துட்டு நீட்டப்படுறது வழி நீட்டப்படுதல் வித்து முளைத்தல் எனப்படும். ஒருவேளை ஸ்டெப்ஸ் வந்துட்டு கேட்டாங்கன்னா நீர் அகத்துறிஞ்சப்படுறது முதலாவது ஸ்டெப், நொதியங்கள் உயிர்ப்பாக்கம் ரெண்டாவது ஸ்டெப், உணவு மூலங்கள் அசை மாற்றல் மூன்றாவது ஸ்டெப், முளையத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு முளைவேர் நீட்டப்படுதல் நாலாவது ஸ்டெப். ஓகே, சில நேரம் ஸ்டெப்ஸையும் கேட்பாங்க டெபினிஷனையும் கேட்பாங்க, கவனமா பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிங்க எல்லாம் சரி இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்க
இதுக்கு பிறகு திருப்பு அசைவு சம்பந்தமாக வந்துட்டு கதைப்போம். திருப்பு அசைவின் சில பகுதிகளும் இருக்குது. சோ அதாவது குவியத்தினுடைய திசையிலேயே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், குவியத்து திசை வந்துட்டு கீழ்நோக்கி செயற்படக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ குவியத்தினுடைய திசையிலே வந்துட்டு ஒரு பகுதியினுடைய வளர்ச்சி வந்துட்டு நடக்கும்னு சொல்லிட்டுனா அது நாங்க நேர் குவி திருப்பு அசைவுன்னு சொல்லி சொல்லுவோம். குவியப்பு திசையிலே வந்து நடக்கும்னா நேர் குவி திருப்பு அசைவுன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு புவியீர்ப்பு விசையினுடைய திசை நம்மளுக்கு தெரியும், புவியீர்ப்பு விசை வந்துட்டு வந்துட்டு கீழ் நோக்கி வந்துட்டு செயற்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ அதுக்கு எதிர் திசையில வந்துட்டு செயற்படும் சொல்லி சொன்னா எதிர் புவி திருப்பு அசைவு என்று சொல்லி கதைப்போம். சோ நல்லா யோசிச்சு எனக்கு சொல்லுங்க, இல்ல நாங்க ரெண்டு பகுதிகளும் கதைக்கணும். சோ இது வந்துட்டு முளைத்தண்டு, இது முளைவே. சோ இந்த முளைவே தான் வந்துட்டு வேர் தொகுதியை வந்துட்டு உருவாக்க போற ஆக்களாக வந்துட்டு இருக்க போறாங்க. அதே மாதிரி முளைத்தண்டு தான் வந்துட்டு பதம் என்று சொல்லி சொன்னா என்னது தண்ட உருவாக்க போற ஆக்களாக வந்துட்டு இருக்க போறாங்க. அப்படி சோ நல்லா யோசிச்சு சொல்லுங்க, முளைவே என்ன திருப்பசைவை காண்பி நம்மளுக்கு தெரியும், புவி திசை நோக்கி வளர போகுது. முளைவேறு வேர் வந்து கீழே போக போகுது. சோ நேர் புவி திருப்பசைவா எதிர்ப்புவி திருப்பா செய்வோம், எந்த அசைவை காட்டக்கூடியதா இருக்கு? நேரம் பாசிட்டிவா நெகட்டிவா? கீழே போகுது, குவிப்பு செய்யும் கீழே செயற்படுது. சோ என்ன சொல்ல போறோம், கிளியராவே வந்துட்டு நேர்ப்புவி திருப்பா செய்வோம் வந்துட்டு காட்டக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. அதே மாதிரி முளைத்தண்டை பொறுத்த வரைக்கும் முளைத்தண்டை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எதிர்ப்புவி திருப்பா செய்வோம் வந்துட்டு காண்பிக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. எதிர்ப்புவி திருப்பா செய்வோம் வந்துட்டு காண்பிக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ கிளியர் தானே இந்த விஷயம். சோ முளைவேர் நேரான புவி திருப்பத்தையும் முளைத்தண்டு எதிரான புவி திருப்பத்தையும் காண்பிக்கும்னு போட்டிருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். பின்ன இந்த பலமன்ற செக்ஷனுக்குள்ள நீங்க மார்க் பண்ண வேண்டிய பகுதி வந்துட்டு இந்த வித்தின உறங்கு நிலை, அதுல டெபினிஷன் ஒருக்கா மார்க் பண்ணுங்க. வித்தின உறங்கு நிலைக்கான பொதுவான காரணங்கள் மூன்று சொல்லியிருக்காங்க, அதை ஒருக்கா மார்க் பண்ணுங்க. அடுத்தது வித்து முளைத்தலுக்கு தேவையான நிபந்தனைகள் ஒருக்கா மார்க் பண்ணுங்க. வித்து முளைத்தலண்டா என்ன? ஓகே, முளைவேர் முளைத்தல் அந்த கதை தெரியும் தானே உங்களுக்கு, அது உங்களுக்கு தெரியும். இந்த நாலு விஷயத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாலுமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சராக வந்துட்டு வாரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஃபைனல்ல அப்படி எல்லாம் கேள்விகள் போட மாட்டானுங்க, பட் டேர்முக்கு போடுவானுங்க வேணுமெண்டு. பழங்கள் ரெண்டு ஒரு ஷோர்ட் நோட் போடாங்க போடலாம். சோ நாங்க அப்படி போட்டா இதுகளை வந்துட்டு எழுத முடியாது அப்படின்னு, சான்ஸ் குறைவா இருக்கும், அப்படி எல்லாம் போட மாட்டாங்க. வாய்ப்புகள் குறையும். நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம், அல்லது எம்சிக்யூல வந்துட்டு பாயிண்ட்ஸ்களை வந்துட்டு போடக்கூடியதா இருக்கு. கிளியரா ஒவ்வொன்றையும் படிச்சு வச்சுக்கொடுங்க. அந்த வரவிலக்கணம் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வரவிலக்கணம், வேற வழி இல்லை. ஒரு வேர்ட் மிஸ் ஆயினாலும் மார்க்ஸ் ஓகே. பின்ன கவனமா ஒருக்க திரும்ப திரும்ப ஒரு எழுதி பார்த்து வச்சுக்கொடுங்க. இதோட வெற்றிகரமாக அந்த செக்ஷனையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நாங்க அடுத்ததாக வந்துட்டு மூவ் ஆக போறது வந்துட்டு தாவரங்கள்ல அகப்புற சமிஞைகளுக்காகுன தாவரங்களுக்கான தூண்டற்று வருது. சோ இந்த பகுதி அதே மாதிரி அங்கால தாவர வளர்ச்சி பதார்த்தம் இதோட வந்துட்டு எங்களோட நாலாம் பாடம் வந்துட்டு முடியுது. அநேகமாக வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு நாலு கிளாஸ் தேவைப்படும், நாலு அல்லது ஐந்து கிளாஸ் வந்துட்டு தேவைப்படும். முதலாம் தேதி கிடையாது முடிக்க பார்ப்போம். முடிச்சுட்டு இயல்பான வரைக்கும் தொண்டமனார் பேப்பர்ல பேப்பர்ஸை வந்துட்டு செய்ய பார்ப்போம். சரி, சோ அந்த வகையில வந்துட்டு அகப்புற சமிஞைகளுக்கான தாவர தூண்டற்பேறுகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா தாவரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விடயங்களுக்கு வந்துட்டு தூண்டற்பேறை காண்பிக்க கூடியதாக, அதாவது என்னது ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் நியூட்டன் தேர்ட் லா. ஏன்னா அதே மாதிரி தாவரங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா சூழல் கொடுக்குற சில ஆக்ஷன்ஸுக்கு வந்துட்டு ரியாக்ஷன்ஸை வந்துட்டு கொடுக்கும். ஸோ என்னென்னத்துக்கு அப்படி கொடுக்கும்னு சொல்லி சொன்னா லைட்டுக்கு கொடுக்கும், ஓகே ஒளிக்கு கொடுக்கும், அதே மாதிரி புவியீர்ப்பு விசைக்கு கொடுக்கும். ஓகே லைட்டுக்கு கொடுக்கும், அதே மாதிரி புவியீர்ப்பு விசைக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ரெண்டு தான் நம்ம சிலபஸ், அதாவது புவியீர்ப்பு விசை என்ன சொல்ல கொடுத்துட்டு ஈர்ப்பு திருப்போமே. ஸோ அதோடு சம்பந்தப்பட்டதாக வந்துட்டு இருக்க போகும். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பொறி சில பொறிமுறை தூண்டல்களுக்கு, ஓகே சில பொறிமுறை தூண்டல்களுக்குமே வந்து தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன்ஸை வந்துட்டு கொடுக்கக்கூடியதா இருக்கு.
பின்ன ஒடுக்கி வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதே மாதிரி புவியீர்ப்பு விசைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, பொறிமுறை தூண்டலுக்கு வந்துட்டு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, அது தொடர்பாகத்தான் வந்துட்டு அடுத்தடுத்ததாக வந்துட்டு கதைக்கப்படும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எஸ்ஏ குவஸ்டின். சோ நம்மளுக்கு 2000, இது நான் உங்களோட டேர்ம் எக்ஸாம் சொல்லல, ஃபைனல் எக்ஸாம் சொல்றேன். 2020 ஆம் ஆண்டு வந்துட்டு அவைய லாஸ்டா ஒளி உருவப்புறப்ப எஸ்ஐக்கு வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இது வந்துட்டு இதுவரைக்கும் வரல. எது நம்மட புவியீர்ப்புக்கான தூண்டற்பேர் வந்துட்டு ஒரு ஷோர்ட் நோட் ஆக வர்றதுக்குரிய வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுல இருக்கிற புவியீர்ப்புக்கான தூண்டற்பேர் ஒரு எஸ்ஏ க்வெஸ்சன் போடலாம். அப்படி இல்லாட்டி நிலைக்கல் கருதுகோள் என்ற ஒரு அமைப்பு இருக்கு, அதை ஒரு ஷோர்ட் நோட்டுக்கு போடலாம். அதான் யூனிட் 4 அந்த பகுதியில இருந்து வரக்கூடியதா இருக்கும், ஆனா வாய்ப்புகள் குறைவு. பட் ஒளி உருவப்புறப்ப ஒரு பெரிய செக்ஷன், பட் அவைய கேள்விக்கு போட்டுட்டாங்க. மேபி டேர்ம் எக்ஸாம்ல போடலாம், போடாம விடலாம், அது தெரியல எனக்கு. பட் ஃபைனலுக்கு இந்த நாளையில இந்த கேள்வி போட மாட்டாங்க ஏசேக்கு. சோ நாங்க ஸ்ட்ரக்சர் வியூல போறது நல்ல ஓகே, நாங்க ஏசே வியூல படிச்சு வச்சோம்னா நல்லது தானே, உங்களை வந்தாலும் எங்களை எழுதக்கூடியதா இருக்கும். டேர்ம் எக்ஸாம்ல சொல்ல இல்லாது அப்படியே நீ அனலைஸ் பண்ணி வேணும்னு தானே போடுறவங்க. சோ குழப்பறதுக்காக வெவ்வேறு கேள்விகள் ரொட்டேஷன்ல வந்துட்டு போடலாம். சரி, அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா, முதலாவது ஒளிக்கு எப்படி வந்துட்டு தாவரங்கள் வந்துட்டு தூண்டல் பெற வந்துட்டு காண்பிக்குது. சோ இப்படி இந்த ஒளிக்கு எப்படி தூண்டல் பெற காண்பிக்குதுன்ற எல்லாத்துக்கும் நாங்க சேர்த்து சொல்ல போற பேதான் வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஒளி உருவ புறப்புன்னு சொல்லி சொல்லணும். ஓகே, சில நேரங்கள்ல வந்துட்டு இதனுடைய வரைவிலக்கணத்தை வந்துட்டு உங்களோட ஒரு ஸ்ட்ரக்சர் கல்வியாக வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒளி உருவப்புறப்புன்னு சொல்லி சொன்னா என்னன்ற கொஷன வந்துட்டு கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் வரைவிலக்கணமாக. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா, ஒளி உருவப்புறப்பு கொடுத்த பிறகு ஓகே பாருங்க, தாவர வளர்ச்சியிலும் விருத்தியிலும் பல முக்கியமான நிகழ்வுகள் ஒளியினால் தூண்டப்படுகின்றன, சடுதியாக தூண்டப்படுகின்றன. அவை கூட்டாக ஒளி உருவப்புறப்பு எனப்படும். அதாவது இந்த ஒளியால வந்துட்டு தாவரத்தினுடைய வளர்ச்சியிலையும் விருத்தியிலையுமே வந்துட்டு ஓகே பல நிகழ்வுகள் சடுதியாக வந்துட்டு தூண்டப்படுதுதான். இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க சொல்ல போறப்பே தான் வந்துட்டு ஒளி உருவப்புறப்பு அப்படி என்று சொல்லி சொல்ல போறோம். சோ இந்த ஒளி உருவ புறப்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஓகே, நீங்க சொல்லுங்க, லைட் வந்துட்டு என்னென்ன விடயங்களுக்கு வந்துட்டு முக்கியமாகும் லைட்டை பொறுத்த வரைக்கும்? ஓகே, லைட் வந்துட்டு என்னென்ன இதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒரு தாவரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி? என்னென்ன விடயங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது? ஓகே, ஒளித்தோப்புல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. ஓகே குட், வேற ஒளித்தோப்புல மட்டும்தானா? சோ நாங்க ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சி விருத்தியில வந்துட்டு எப்படி எப்படி எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதோ எல்லாத்தையும் சேர்த்து நாங்க சொல்ல போறப்பே தான் ஒளி உருவப்புறப்பு. அந்த வரைவிலக்கணத்தை பார்த்து வைங்க, ஸ்ட்ரக்சர்ல ஒளி உருவப்புறப்பெல்லாம் என்னென்னு போடுவானுங்க, அதை ஒருக்கா பார்த்து வச்சு கொடுங்க. சரி, நீங்க சொல்லுங்க வேற என்னது? ஓகே, போட்டோசிந்தசிஸ். ஓகே, போட்டோசிந்தசிஸ். ஓகே, வேற என்னென்னது, என்னதுக்கு அவசியம் இப்படி யோசிங்க? லைட் வந்துட்டு தாவரங்கள்ல என்னென்னதுக்கு அவசியம் இப்பான ஒன்று கதைச்சு? ஓகே குட், அங்குரம் நீட்சி அடைகிறது. குட், வேற இப்பான ஒன்று பார்த்தோம், என்னது? வித்து முளைக்கிறது. என்ன வித்து முளைக்கிறது? வித்து முளைக்கிறதுக்கு வந்துட்டு லைஃப் வந்துட்டு அவசியம். வேற என்னென்னதுக்கு அவசியம்? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், பூத்த. என்ன ஃப்ளவரிங்ல ஓகே பூத்தலுக்கு வந்துட்டு ஒளி வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அங்குரம் நீட்சி உரை. ஏன்னா அங்குரம் நீட்சி உரை, இது தவிர வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா தாவர இடைவிடலையுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். என்னென்னு பார்ப்போம், தாவர இடைவிடல் என்னென்னு பார்ப்போம். சோ இப்படி எல்லாத்துலயுமே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. ஒருவேளை இது ஃபைனலுக்கு கேட்க மாட்டாங்க இந்த கேள்வி, சில நேரங்கள்ல வந்துட்டு டேர்ம் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு இதை வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டா ஒளி உருவாக்குறப்ப எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு கேட்டா இன்ட்ரோவை கொடுத்துட்டு இந்த 5-6 நிகழ்வுகளையுமே வந்து லைட் எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு கொடுத்த மாட்டா சொன்னா சரி. சரி பாருங்க, அதுல என்னென்ன போட்டிருக்காங்க? ஓகே, டெபினிஷன் ஓகே தானே. பிரதானமாக தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒளிய சென்சர் பண்றதுக்குன்னு சொல்லி
பிரதானமாக ரெண்டு வகையான சென்சஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க ஏற்கனவே அந்த ஒளித்தொகுப்பு கதைக்கு கூட நிறமாலை தொடர்பாக கதைச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? தாக்க நிறமாலை, அகத்துணிஞ்சல் நிறமாலைன்னு சொல்லி ரெண்டு விதமான நிறமாலை கதைச்சிருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் எந்த ஒளியின் முன்னிலையில ஒளித்தொகுப்பு வினைத்திறனாக நடக்குதுன்னு சொல்ற நிறமாலை வந்துட்டேது தாக்க நிறமாலை. என்ன நாங்க தாக்க நிறமாலையை வச்சுதான் சிவப்பு நீலம் அதுக்கு அடுத்தபடியா ஊதான்னு கதைச்சிருந்தோம். என்ன பிரதானமாக சிவப்பு நீல ஒளிகளுக்கு முன்னிலையில இருந்தால் ஒளித்தொகுப்பு வினைத்திறனாக நடக்கும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அங்கதான் அந்த வரைவு வந்து பீக் பீரியட்ல வந்துட்டு இருக்கும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அது எந்த வரைவு? தாக்க நிறமாலை என்று சொல்லி கதைச்சிருந்தோம். சோ இதை அடிப்படையாக வச்சு வந்துட்டு பார்த்தோம்னா தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரதானமான ஒளி வாங்கிகளை கொண்டிருக்கும். நாங்க அங்க ஒளி தொகுப்புல ஒளி தொகுதி என்று படிச்சிருக்கோம், அது இல்ல. இது வேற ஒளி வாங்கிகள் ரெண்டு இருக்கும் அதுல. ஓகே, சோ அதனுடைய தமிழ் பேரும் தெரிஞ்சிருக்க வேண்டும், இங்கிலீஷ் பேரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். சோ இது சில நேரங்கள்ல ஸ்ட்ரக்சர்ல கேட்கக்கூடியதா இருக்கும், என்னென்ன ஒளி வாங்கிகள் வந்துட்டு காணப்படும், என்னென்ன ஒளி வாங்கிகள் காணப்படுதுன்னு சொல்லி உங்களை கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஆளுக்கு நாங்க சொல்ல போன பேர் வந்துட்டு கிரிப்டோக்ரோம். அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்து பைட்டோக்ரோம். கிரிப்டோ பைட்டோ. சோ பாருங்க இந்த பைட்டோக்ரோம்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லிச்சுனா சிவப்பா. ஓகே, அதே மாதிரி கிரிப்டோக்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நீல ஒளிக்குரிய வாங்கிகளாக இருக்கு. சில நேரங்கள்ல வந்துட்டு சிவப்பு நிறத்துக்குரிய வாங்கிகள் என்று மென்ஷன் பண்ணுவாங்க, சில நேரம் நீல நிறத்துக்குரிய வாங்கிகள் என்று சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, சில நேரங்கள்ல வந்துட்டு பிட்ரோக்ரோம் ஹைட்ரோக்ரோம் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. பின்ன என்னென்ன ஒளி வாங்கிகளுக்கு என்னென்ன பேருன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, கிரிப்டோக்ரோம்களை பொறுத்த வரைக்கும் நீல ஒளி வாங்கிகளாக வந்துட்டு இருக்கும். பைட்டோக்ரோமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா சிவப்பு நிறத்துக்குரிய ஒளி வாங்கிகளாக வந்துட்டு இருக்கும். சரியா? சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவிய இவிய வந்துட்டு என்னென்னதுல இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்றாங்க. சோ பைட்டோக்ரோம், பைட்டோக்ரோம் சொல்லி சொன்னா சிவப்புக்குரிய ஆக்களத்தை நாங்க பைட்டோக்ரோம் சொல்லி சொல்ல போறோம். சோ இவிய வந்துட்டு வித்து முளைத்தல வந்து பிரதானமான ஒளி வாங்கிகளாக வந்துட்டு இருக்கும். ஓகே, பைட்டோக்ரோம்களை பொறுத்த வரைக்கும் வித்து முளைத்தல வந்து பிரதானமான ஒளி வாங்கிகளாக வந்துட்டு காணப்படும். ஸ்டேட்மெண்ட் அப்படித்தான் போடுவானுங்க இல்ல, இப்ப சில நேரங்கள்ல ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மாற்றி போடலாம். ஓகே, எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்? வித்து முளைத்தலில் பிரதானமான ஒளி வாங்கிகளாக சிவப்பு நிறத்துக்குரிய ஒளி வாங்கிகள் காணப்படும். வித்து முளைத்தலில் பிரதானமாக சிவப்பு நிறத்துக்குரிய ஒளி வாங்கிகள் முக்கியமானதாக காணப்படும். இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல போறாங்க எம்சிக்யூல. என்ன சொல்லலாம், என்ன சொல்லக்கூடியதா இருக்கும்? கிளியராகவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். சோ சிவப்பு நிற ஒளி வாங்கிகள் சொல்லலாம், அப்படி இல்லாட்டி பைட்டோக்ரோம்ஸ் சொல்லியும் சொல்லலாம். இது தவிர வந்துட்டு பார்த்தோம்னா ஓகே இது வந்துட்டு அது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த ஒளி உருவப்படக்கூடிய உதாரணங்கள், இதை அதையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். சோ என்னென்னதுக்கு வந்துட்டு அதாவது என்னென்ன நிகழ்வுகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல போற பேர் தான் ஒளி உருவப்புறம். சோ என்னென்ன உதாரணங்கள் போட்டிருக்காங்க? நிழல் தவிர்ப்பு. சோ நம்மளுக்கு தெரியும் ஒரு தாவரத்தினுடைய நிழல் இன்னும் ஒரு தாவரத்துல வந்துட்டு விழுற நேரம் அந்த தாவரத்தினுடைய சூரிய ஒளி கிடைக்காம அந்த தாவரத்துக்கு அதனுடைய ஒளித்தொகுப்பு வினைத்திறன் வந்துட்டு குறைவடைய கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஒரு தாவரம் நல்லா நீண்டு வளருகின்ற நேரம் பக்கதாக்கள்ல வந்துட்டு ஒளி விழுறது வந்துட்டு தடுக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இதால அவியலுமே அதிகளவான ஒளியை வந்துட்டு கெப்சர் பண்ணி ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியதா இருக்கும்னு கழிச்சிருக்கிறோம். சோ அதுதான் இந்த நிழல் தவிர்ப்பு தூண்டற்பெயர், அதுல ஒளி உருவப்புறப்பு சம்பந்தப்பட்டிருக்கான், பூத்தல்ல சம்பந்தப்பட்டிருக்குதான். அதே மாதிரி நாற்று விருத்தியின் போது ஒளியினுடைய தூண்டலாம் வித்திலை தண்டினுடைய நீட்சியை தாமதமாக்குறதுல ஹெல்ப் பண்ணுதான் இது போட்டிருக்காங்க. சிலது வித்து முளைத்தல ஹெல்ப் பண்ணுது. சோ அதையுமே வந்துட்டு அங்குர நீட்சி உடல்லையும் ஹெல்ப் பண்ணுது. எல்லாமே வந்துட்டு உதாரணங்களாக வந்துட்டு இருக்க போகுது. இனி ஒவ்வொன்றிலையுமே வந்துட்டு எப்படி எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க.
முதலாவது வந்துட்டு பாதம்னு சொல்லிட்டேன்னா வித்து உழைத்தல் சம்பந்தமாக வந்துட்டு கலைக்கப்படுறோம். சோ இந்த வித்து உழைத்தலை பொறுத்த வரைக்கும், ஓகே, இந்த வித்து உழைத்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வித்து உழைத்தல்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, ஓகே, இந்த வித்து முளைத்தல்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும், அதாவது ஒரு தாவரத்துல வந்துட்டு போஷனே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்துட்டு காணப்படும். சோ அது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு தெரியும், முளையத்துக்கு அவசியமான உணவு வித்தக விளையத்துல வந்துட்டு சேமிக்கப்படும் நாங்க கதைச்சிருக்கிறோம். சோ என்ன செய்யப்படும், ஒரு வித்து சும்மா சும்மா எல்லாம் முளைக்காது, சகல கண்டிஷனும் நல்லா கிடைச்சு அது என்னடா உணவு கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு வரையறைக்குட்பட்ட உணவு தான் வந்துட்டு காணப்படுது. எனவே வித்து முளைத்தலுக்கு தேவையான சகல நிபந்தனைகளும் சரியாக பூர்த்தி செய்தாதான் அந்த உணவு ஒதுக்குகளை பயன்படுத்தி வந்துட்டு வித்து வந்துட்டு முளைக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இப்படியான ஒழுங்கான கண்டிஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும் வரைக்கும், ஓகே, ஈவன் அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் சூரிய ஒளி. சோ ஒழுங்கான நிலைமை வந்துட்டு கிடைக்கும் வரைக்கும் என்னது உறங்கு நிலையில வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இப்ப உதாரணமாக இந்த புற்களினுடைய வித்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் மண்ணுக்குள்ள வந்துட்டு புதைந்து வந்துட்டு காணப்படக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருக்கு. அதால வந்துட்டு ஒளிக்கு வந்துட்டு குயிக்கா வந்துட்டு வெளிக்காட்டப்படுறதுல வெளிக்காட்டப்படுற வித்துக்கள் வந்துட்டு விரைவாக வந்துட்டு முளைக்கும். இப்ப நாங்க வந்துட்டு ஒரு வயல் நிலத்தை வந்துட்டு நல்லா உழவுற நேரம், ஓகே, ஏற்கனவே முளைச்ச புற்கள் வந்துட்டு அகற்றப்படலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வித்துகள் வந்துட்டு அந்த கொடிக்கு தென்படாம இருக்கிற வித்துகள் தோண்டி மேல வாழ நேரம் அவியல் முளைக்கிறதுக்குரிய வாய்ப்பை வந்துட்டு அது வந்துட்டு ஒளி வந்துட்டு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சோ பாருங்க, வித்துகள் ஒளி நிலைமைகள் மாறும் வரை பல வருடங்களாக உறங்கு நிலையில காணப்படும், முளைக்காம இருக்கும். உதாரணமாக வயலை உழுதல் ஒரு நிலத்தரு மரத்தினுடைய இறப்பு, ஓகே, வயலை உழுறது சரி கீழே இருக்கிறத வந்துட்டு மேல கொண்டு வரும், அது என்ன என்ன போட்டிருக்காங்க, நிலத்தரு மரத்தினுடைய இறப்பு எப்படி வித்து முளைத்தலுக்குரிய சாதகமான ஒளியை வந்துட்டு கொடுக்க போகுது. நம்மளுக்கு தெரியும் ஒரு தாவரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு தாவரத்தினுடைய நிழல், ஓகே, ஒரு தாவரத்தினுடைய நிழல் வந்துட்டு இப்ப கீழே வந்துட்டு ஒரு சின்ன தாவரங்கள் வந்துட்டு இந்த டைட்ட வந்துட்டு விடுமென்னு சொல்லிட்டுனா இவற்றுக்கு போதிய அளவான ஒளி வந்துட்டு கிடைக்காது. அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு வித்துகள் வந்துட்டு கீழே வந்துட்டு காணப்பட்டாலும் அதுக்கு போதுமான அளவு ஒளி கிடைச்சா மாத்திரம்தான் வந்துட்டு வித்து முளைக்கக்கூடியதா இருக்கு. ஒரு பெரிய மரத்தினுடைய நிழல் வித்துகள் முளைக்கிறதுல இருந்தும் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி வந்துட்டு வச்சுக்கொள்ள கூடியதா இருக்கும், ஏன்னா ஒழுங்க லைட்டை கிடைக்க விடாது. ஒருவேளை அவர் வந்துட்டு இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த பெரிய மரம் அகற்றப்படுகின்ற நேரம் நேரடியாக வந்துட்டு அவை சூரிய ஒளிக்கு வந்துட்டு வெளிக்காட்டப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. இப்படி நேரடியாக சூரிய ஒளிக்கு வந்துட்டு வெளிக்காட்டப்படுகின்ற நேரம் நேரடியாக சூரிய ஒளிக்கு வந்துட்டு வெளிக்காட்டப்படுகின்ற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நேரடியாக சூரிய ஒளிக்கு வந்துட்டு வெளிக்காட்டப்படுகின்ற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த வித்துகள் வந்துட்டு முளைக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. சோ இவ்வளவுதான் வித்து முளைத்தலுக்கும் ஒளிக்கும் இடையிலான ரிலேஷன் சம்பந்தமாகவே போட்டிருக்கிறாங்க. சோ ஒழுங்கான ஒளி நிலைமைகளும் ஏனைய நிபந்தனை கிடைச்சாதான் முளைக்கும், இல்லாடி உறங்கு நிலையில இருக்கும். சோ அப்படியான ஒழுங்கான ஒளி நிலைமைகள் கிடைக்கிறதுக்கு சாதகமான ரெண்டு நிபந்தனைகளை போட்டிருக்காங்க. அந்த ரெண்டு நிபந்தனைகளையும் பார்த்து வச்சு கொடுங்க சில நேரங்கள்ல, அதற்காக ஹைலைட் பண்ணுங்க. சோ அந்த ரெண்டு நிபந்தனையும் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸ்ட்ரக்சர்ல. சோ இதோட வந்துட்டு அந்த பகுதியும் முடியும். பின் இந்த நிழல் தவிப்புன்ற விஷயம் வந்துட்டு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கு. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தாவர இடைவிடல் சம்பந்தமாக வந்துட்டு கலைக்கிறாங்க. சோ தாவரங்களுக்கு இடையில வந்துட்டு கெப் வந்துட்டு செய்ய வேண்டியது வந்துட்டு அவசியமாக வந்துட்டு இருக்குது. இதே கதைதான், அதாவது நிழல் விழுற நேரம் வந்துட்டு மற்றவர்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், அவங்க போட்டோ சிந்தசிஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, ஃபைட்டோக்ரோம்கள் நாங்க ஏற்கனவே கதைச்சிருந்தோமே, வித்துகளினுடைய உறங்கு நிலையோ வித்து முளைத்தலோடு சம்பந்தப்பட்டது நேரடியான ஆக்களுமே வந்து ஃபைட்டோக்ரோம்கள் தான் கதைச்சிருந்தோம். ஒரு ஒளியினுடைய குவாலிட்டி தொடர்பான தகவல்களை கொடுக்குறாக்களும், ஓகே, ஒளியினுடைய குவாலிட்டி தொடர்பான தகவல்களை வந்துட்டு கொடுக்குறார்கள், ஒளியினுடைய குவாலிட்டி தொடர்பான தகவல்களை கொடுக்குறாக்களும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா
இந்த ஃபைட்டோக்ரோம்கள் தான். சோ புறத்தே ஒளிநிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தாவரத்தை இசைவாக்குற வேலையை வந்துட்டு இந்த ஃபைட்டோக்ரோம்கள் வந்துட்டு பாக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இந்த நிலம் தவிர்ப்பு தூண்டல் பேரு சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. இந்த காடுகள்ல வந்துட்டு இந்த நிழல் தவிர்ப்பு தூண்டல் பேரு வந்துட்டு எப்படி வந்துட்டு வெளிக்காட்டப்படுது, எப்படி சின்ன ஆக்களுக்குமே வந்துட்டு ஒளி வந்துட்டு கிடைக்குது, அப்படி என்ன மாதிரியான இத பத்தி சொல்றாங்க. அதுக்கும் இந்த ஒளிவாங்கிகளுக்கும் இடையில என்ன தொடர்புன்றத சொல்றாங்க. இது ஒரு வடிவா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் போடக்குள்ள வந்துட்டு இதுக்குள்ள நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு போடுறவங்க. பாருங்க என்ன போட்டிருக்கிறாங்க. நார்மலாக இந்த காட்டு விதானங்கள், இப்போ காட்டு விதானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மரங்களின் படையமைப்பு தான் காட்டு விதானங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவை வந்துட்டு கூடுதலாக சிவப்பு ஒளிய வந்துட்டு அகத்துறிஞ்ச கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஓகே, சிவப்பு ஒளிய வந்துட்டு அகத்துறிஞ்சி, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா கொலை சிவப்பு ஒளி, அதாவது சிவப்பு ஒளியிலிருந்து எதிர்மாறான அமைப்பு தான் வந்து நாங்க தொலை சிவப்பு ஒளி என்று சொல்லி சொல்லப்படுறோம். அந்த தொலை சிவப்பு ஒளிய வந்துட்டு ஓகே ஊடுபுகப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. எந்த ஒளிய வந்துட்டு அகத்துறிஞ்சது எதை ஊடுபுக விடுதுன்றத வந்துட்டு பார்த்து வச்சு கொடுங்க. சோ சிவப்பு ஒளிய வந்துட்டு அகத்துறிஞ்சி சிவப்பு ஒளிய வந்துட்டு ஊடுபுக விட மீன்ஸ் தெரிக்க செய்ததான் சொல்றாங்க. ஓகே, ஊடுபுக விடுவதனால் அதாவது எடுத்து கொள்ளாம விடுறதுதான் ஊடுபுக விடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. அகத்துறிஞ்சா அப்சர்வ் பண்றத சொல்றாங்க. ஓகே, ஊடுபுக விடுவதனால் விதானத்தின் கீழ் உள்ள மரம் அதன் போஷண மூலங்களில் பெரும்பாலானவற்றை உயரமாக வளர்வதற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. சிவப்பு ஒளிய வந்துட்டு அகத்துறிஞ்சி ஓகே அந்த காட்டு விதானங்கள் எல்லாமே வந்துட்டு கூடுதலான சிவப்பு ஒளிய வந்துட்டு அகத்துறிஞ்சி தொலை சிவப்பு ஒளிய மட்டும் ஊடுபுக விடுறதால இந்த விதானத்துக்கு கீழே இருக்கிற மரங்களுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா போதுமான அளவு வந்துட்டு லைட் வந்துட்டு கிடைக்காது. சோ அப்படி கிடைக்காத நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதிக அளவான ஒளியை கைப்பற்றுறதுக்காக வந்துட்டு என்ன செய்யப்படும்னு சொல்லி சொன்னா அது உயரமாக வளர்றதுக்கு எத்தனைக்கும். சோ அதனுடைய போஷணையில பெரும்பாலான போஷண மூலங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்படி ஒளியை கைப்பற்றுறதுக்காகவே வந்துட்டு பயன்படுத்தி கொடுமை இருந்தா அவங்களுக்கு போதுமான ஒளி கிடைக்காத காரணத்தான. சில நேரம் இப்படி இந்த இது வந்துட்டு இந்த விதானங்கள் வந்துட்டு இருக்கிற நேரம் தானே இப்படி சிவப்பொழியாக தூங்கி தொடர் சிவப்பொழிய உடும்ப விடுது. ஒருவேளை இப்படி இந்த பெரிய மரங்கள் வந்துட்டு இல்லை, ஓகே பெரிய விதானத்துக்குரிய மரங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னா நேரடியாக வந்துட்டு என்ன செய்யப்படும், சூரிய ஒளி வந்துட்டு அந்த தாவரத்துல வந்துட்டு படக்கூடியதாக வந்துட்டு பாருங்க அதான் போட்டிருக்காங்க. சோ மாறாக நேரடியாக சூரிய ஒளி தாவரத்துக்கு வெளிக்காட்டப்பட்டா ஓகே நேரடியாக வெளிக்காட்டப்பட்டா இந்த தொலை சிவப்பு, இந்த தொலை சிவப்பு ஒளிக்கு ஓகே தொலை சிவப்பு ஒளிக்கு சிவப்பு ஒளி விகிதம், சிவப்பு ஒளி விகிதம் அதிகரிப்பதனால் கவனமா இந்த வடிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ நேரடியாக வந்துட்டு ஒளி வந்துட்டு அந்த தாவரத்துல படுற நேரம் வந்துட்டு பார்க்கணும்னா தொலை சிவப்பு ஒளியினுடைய அகத்துஞ்சல் அதிகரிக்கும், சிவப்பு ஒளியினுடைய அளவு அகத்துஞ்சல் வந்துட்டு குறைவடைய கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஆரம்பத்துல ஓகே ஆரம்பத்துல அதனுடைய விதானத்தின் கீழே இருக்க கூட பிழலுக்கு கீழே இருக்க கூட சிவப்பு ஒளி வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கும், தொலை சிவப்பு ஒளி குறைவாக வந்துட்டு இருக்கும். ஓகே அந்த மரங்கள் அகற்றப்பட்டு நேரடியாக ஒளி வர்ற நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தொலை சிவப்பு ஒளி கூட இருக்கும், சிவப்பு ஒளி வந்துட்டு குறைய இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு பின்னத்துல ஏன்ன மேல இருக்கிற ஆக்கள் கூடி கீழே இருக்கிற ஆக்கள் குறைவடைகிற நேரம் வந்துட்டு தெளிவாக பின்னமுமே வந்துட்டு அதிகரிக்கும்னு சொல்லி கதைச்சிருக்கோம். சோ அதான் போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி நேரடியாக சூரிய ஒளிக்கு தாவரம் வெளிக்காட்டப்பட்டா தொலை சிவப்பு ஒளிக்கு சிவப்பு ஒளி விகிதம் வந்துட்டு அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கிறதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த போஷனை வந்துட்டு அவற்றுக்கு கூட தேவைப்படாது உயரமாக வளர்றது. நிழல் படகோ நிழல் படகுல வந்துட்டு அதிக அளவான ஒளியை கைப்பற்றுறதுக்காக தன்னுடைய மொத்த போஷனையில பெரும்பாலானவற்றை தன்னுடைய உயரமாக வளர்றதுக்கே பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி அதிக அளவான தொலை சிவப்பு ஒளி வந்துட்டு கிடைக்க கூட வந்துட்டு வேகமாக
வளரக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ அப்படியான ஆக்கள்ல வந்துட்டு இந்த நிலைக்குத்து வளர்ச்சி வந்துட்டு நிரோதிக்கப்பட்டு, ஓகே, நிலைக்குத்து வளர்ச்சி வந்து நிரோதிக்கப்பட்டு தைத்தள வளர்றது, அதாவது கிளைவிடல் வந்து என்ன செய்யப்படும்னு சொல்லிட்டுனா தூண்டப்படும். சோ இந்த கிளைவிடல் தூண்டப்படுதல்ன்றதும் ஒளிய கைப்பற்றதுக்குரிய ஒரு இசைவாக்கமாக வந்துட்டு காணப்படுது. தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன போட்டுக்கான்னு பாருங்க, சிவப்பு ஒளிக்கான அலைநீளத்தினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் 660 நானோமீட்டர் தான். தொலைதூர மாற்றிக்குவாங்க கவனம், 660 நானோமீட்டர் தான். இது வந்துட்டு வித்து முளைத்தல் நீளத்தை அதிகரிக்க செய்யும். நாங்க ஏற்கனவே கதைச்சிருந்தோம் தானே, சோ வித்து முளைத்தலோட நேரடியான ரிலேட்டடான ஆக்கள் வந்துட்டு சிவப்பு நிறத்துக்குரிய ஒளி வாங்கிகள் என்று கழிச்சிருக்கிறார். சோ அதை சிவப்பு ஒளி வந்துட்டு பார்த்தோம்னா வித்து முளைத்தலை வந்துட்டு அதிகரிக்க செய்யுமா. அதே மாதிரி தொலை சிவப்பு ஒளிக்குரிய அலைநீளத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டு 830 நானோமீட்டர் ஆகும் வந்துட்டு இருக்கு. ஓகே, இது வந்துட்டு பார்த்தோம்னா வித்து முளைத்தலை வந்துட்டு நிரோதிக்க செய்யக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. இது வந்து வித்து முளைத்தலை வந்துட்டு நிரோதிக்க செய்யக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த வித்து முளைத்தல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டுனா பைட்டோபோன்களாலதான் கண்டுகள் ஆகுது. சிவப்பு நிறத்துக்குரிய ஒளிவாங்கிகளாலதான், ஓகே, சிவப்பு நிறத்துக்குரிய ஒளிவாங்கிகளாலதான் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு வித்து வந்துட்டு ஒளியை பெற்று நாற்றாக வந்துட்டு மாறுகின்ற நேரம், ஓகே, சோ இந்த வித்திலை கீழ்த்தண்டினுடைய தாமதமும் வந்துட்டு லைட்டால வந்துட்டு ஏற்படுத்தப்படுமா. இந்த வித்திலை கீழ்த்தண்டினுடைய தாமதம் வந்துட்டு அவசியம், ஓகே. வித்து முளைத்தல் வந்துட்டு அதாவது முளை வேர் வந்துட்டு ஆழமாக ஊடுருவி பதிகிறதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அவசியமானதாக வந்துட்டு இருக்கும். இப்படி இந்த வித்திலை கீழ்த்தண்டி நீட்சியினுடைய தாமதத்தை ஏற்படுத்துறார்கள் நீல ஒளிக்குரிய வாங்கிகளாக வந்துட்டு இருப்பாங்க. வித்து முளைத்தலோட ரிலேட்டடானவர்கள் பைட்டோக்ரோம் வாங்கிகளாக இருப்பாங்க, சிவப்பு நிறத்துக்குரிய வாங்கிகளா இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு வித்திலை கீழ்த்தண்டினுடைய நீட்சியை வந்து நிரோதிக்கிற நீட்சியை தாமதப்படுத்துறார்களாக வந்துட்டு இந்த நீல நிறத்துக்குரிய ஒளி வாங்கிகள் வந்துட்டு காணப்படும் என்று போட்டிருக்கிறாங்க. ஓகே, இவ்வளவுதோடு இருக்கட்டும். நாளைக்கு இதனுடைய பேலன்ஸ் பகுதியை கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தேவைப்படும். நாளைக்கு நாளை அன்றையோட காலம் படுத்து முடிச்சிடணும். ஓகே, இவ்வளவுதோடு இருக்கட்டும். 2026 வெஜ்ஜுக்கு வந்துட்டு அவர்களுக்கு பிசி சவுக்கு முளை குழியவன் கூட அந்த செக்ஷன் போக போதும். லிங்கங்களுக்கும் போட்டு விடுறேன், கிளியர் இல்லாதாக்க ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.